அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். ஒரு நிமிஷம் நீங்க தாகமா இருக்கு, இதை குடிச்சுக்கங்க. இன்னைக்கு முக்கியமான யூடியூப் விஷயத்தை பத்தி பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் மிஸ் ஆயிடும். இந்த மாதிரி யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மானிட்டைசேஷன், காப்பி ரைட்டு, வீடியோ ஷூட்டிங், எடிட்டிங், அப்லோட் பண்றது, கைன் மாஸ்டர் டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. பல புது யூடியூபர்ஸ் வந்து சேனல்ல அவங்க இமெயில் ஐடியில வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஆனால் ப்ராப்பராக சேனல் செட்டிங்ஸ் பண்ணாதனால அவங்க சேனலோட ஹோம் பேஜில் போனால் அந்த சேனல்ஸு, பிளேலிஸ்ட்டு, சேனல் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், இப்போ என்னோடய சேனலில் வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, சேனல்ஸ்னு இருக்குது. உங்கள் சேனலோட அபவுட்டு என்ன, டிஸ்கிரிப்ஷனு, இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்து விசிட் பண்ணுற வியூவர்ஸுக்கு வந்து வேறு வேறு மற்ற மற்ற வீடியோக்களையும் பார்க்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான சேனல் செட்டிங்ஸை எங்கே போய் செட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். மொபைல் இது வந்து சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும், பிசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பிசியில் உதாரணத்துக்கு நான் என்னுடைய வேறு ஒரு இமெயில் ஐடியில் உள்ளே போகிறேன். அங்கே யுவர் சேனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். யுவர் சேனலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு உண்டான எந்த பட்டன்ஸுமே இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை வந்து பட்டன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் சேனலுங்களை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு சேனல் டிஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நடுவில் இருக்கிற ஆட் சேனல் ஆர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சேனல் ஆர்ட்டை கொடுத்துக்குங்க. ரைட் சைடு கியர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். அதில் எல்லா பட்டன்ஸையும் ஆன் பண்ணிவிட்டு, சும்மா ஆன் மட்டும் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் சேனலுக்கு மேலே அந்த வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல் டிஸ்கஷன், அபவுட்டு எல்லா பட்டன்ஸும் வந்துடும். அதே மாதிரி உங்கள் சேனலுக்கு வர நியூ விசிட்டர்ஸ்க்கு என்ன வீடியோ வந்து ஒரு ட்ரெய்லர் வீடியோ போடுங்க, ஃபார் ரிட்டர்னிங் திரும்பி வர சப்ஸ்கிரைபர் பார்க்குறக்கு ஃபியூச்சர் கண்டென்ட் போடுங்க அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கடுத்தது சேனலுக்கு கீழே வந்து என்னென்ன ஆட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இது மாதிரி எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.